வணக்கம் 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 தமிழ் வாழ்க தமிழ் இது நான் உங்கள் திருநீங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கிட்ட நான் சொன்னதே தான் ரியல்மி 8A-யோட ரிவ்யூ. இந்த மொபைலோட ரிவ்யூ வந்து நான் மொபைல் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 மந்த் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ மொபைலோட அன்பாக்சிங்கும் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்திருந்தேன், அதை லிங்க் உங்களுக்கு இன்னும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தேவைன்னா பார்த்துக்கோங்க. இந்த மொபைலோட ரிவ்யூ குயிக்காக நம்ம பார்த்துட்டு இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் வந்து மொபைலோட ஸ்க்ரீன் ஷேர் உங்களுக்கு இப்போ பண்ணுறேன். அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு மொபைலில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் நெட்ஒர்க் ஸ்பீடு மொபைலில் வந்து ரேம் இங்கே கொடுத்த ரேமுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம உங்ககிட்ட இப்போ ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோ குள்ள இப்போ நம்ம போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ரியல்மி 8i மொபைலோட ஸ்க்ரீன். இந்த மொபைலில் நம்ம அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, செகண்ட் கேட்டகரி செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக நம்ம வந்து மொபைலோட ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் யூடியூப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் போய் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வாங்க கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி போய் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேமரா ஆப்பை நான் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து என்னோடய ரியர் கேமரா பார்க்குறீங்க, இப்போ செல்ஃபி கேமரா போய் இப்போ வந்து என்னோடய கேமரா ஃபேஸ் குவாலிட்டி நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களை ஃபேஸை கூட நீங்கள் ஃபில்டர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு என் ரியர் கேமரா ஷோ பண்ணி கேட்டுறேன். இதில் வந்து நீங்கள் உங்களோட ரியர் வியூ நல்லா 50 MP கேமரா கொடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லா நீட் அண்ட் கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட மொபைலோட ரேஷியோ நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம், ஃபுல் குவாலிட்டி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மோர் ஆப்ஷனில் போனீங்கன்னா டியூவல் வியூ வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களோட டபுள் சைடு உங்கள் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவோ ரியர் கேமராவோ அட் அ டைம் வீடியோ எடுக்கலாம். இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் போய் நல்லா நிறைய யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம இப்போ யூடியூப்பில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ரியல்மி 8i-யோட நெட்ஒர்க் ஸ்பீட் டெஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மொபைலில் நான் இப்போ வந்து என் சேனலில் போய் ரிசர்ச் பண்ணுறேன். பரவாயில்ல, நெட்ஒர்க் உங்களுக்கு நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது. இதில் 120Hz ரிஃப்ரெஷரும் தராங்க. ஃபுல் குவாலிட்டி வந்து நான் போட்டு பார்க்குறேன். செட்டிங்ஸ் போய் என்ன வந்து நான் ஃபுல் குவாலிட்டி போட்டு பார்ப்போம். ஃபுல் குவாலிட்டி நல்லா கிளாரிட்டியாக சூப்பராக நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ செட்டிங்ஸ் ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் டேட்டாவில் போய் பார்த்தா உங்களோட சிம்ஸ் வந்து நீங்கள் டியூவல் சிம் இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வைஃபை ஆப்ஷன், வைஃபை நெட் வேணுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வைஃபை நெட்ஒர்க் இருக்கிறதுனால கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கனெக்டிங் அண்ட் கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்கில் வந்து உங்களுக்கு பர்சனல் ஹாட்ஸ்பாட், ப்ளூடூத் அண்ட் ரிங், ஸ்க்ரீன் கேஸ்ட், பிரிண்ட், விபிஎன், இதெல்லாமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பர்சனலைசேஷன்ஸில் போய் உங்கள் மொபைலோட தீம்ஸ் அண்ட் வால்பேப்பர்ஸ், ஐகான்ஸ், ஆப் லேஅவுட், கலர்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீனில் போய் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் ஆப் வந்து நீங்கள் ஏதோ நியூ ஆப் இன்ஸ்டால் பண்ணால் அதை நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ், இதில் வந்து உங்களுக்கு வந்து பவர், ஐ கம்ஃபர்ட் மோடு, ஆட்டோ ரொட்டேட், உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் டியூரேஷன், டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃபுல் ஹை குவாலிட்டி நான் வந்து காட்டியிருக்கேன். இப்போ டார்க் மோடு போட்டிருக்கேன். இது வந்து பிரைட்னஸ் மோட் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். ஐ கம்ஃபர்ட் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன், அதான் எல்லா சவுண்ட்ஸும் வந்து ரெகுலராக இருக்கிற மீடியா சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். சவுண்ட் செட்டிங்ஸ், அடுத்தது வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார், இதில் வந்து உங்கள் மொபைலோட நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ். அடுத்தது வந்து பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ், லாக் ஸ்க்ரீன், ஃபேஸ் லாக், அப்புறம் வந்து உங்களோட பின் வச்சுக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி, ப்ரைவசியில் வந்து உங்களோட பெர்மிஷன் மேனேஜர், இது வந்து கிட் சேஃப், நிறைய உங்களுக்கு ஆப் லாக், ஆப் சைட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்து பார்க்குறதுக்கு வந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்கு முன்னாடி லொக்கேஷன் போய் பார்த்துருவோம். செக்யூரிட்டி உங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை. லொக்கேஷனில் போய் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். கன்வென்ஷன் டூல்ஸ், இதில் வந்து உங்களுக்கு நேவிகேஷன், கெஸ்டர், ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கன்வீனியன்ஸ் டூல்ஸ். இது எல்லாருக்குமே உங்களுக்கு வேக்கப், கூகுள் அசிஸ்டன்ஸ் வித் பவர் பட்டன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 0.5 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் அமுச்சுனீங்கன்னா கூகுள் பவர் பட்டன் அமுச்சுனீங்கன்னா உங்களோட கூகுள் அசிஸ்டன்ட் வந்து தானாக வந்து கட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ட்ரை பண்ண மாதிரி இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் வேலை செய்யுது. ஸோ வந்து இப்போ நம்ம இந்த மோட ஆஃப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம். தெரியாமல் நான் பவர் ஆஃப் ரொம்ப நேரம் தெரியுங்களா பவர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா,
உங்களுக்கு வந்து பேட்டரி, பேட்டரியில் வந்து சேவ் பவர், உங்களுக்கு வந்து சூப்பர் சேவிங் மோட் இருக்குது, நார்மல் சேவிங் மோட் இருக்குது, உங்களுக்கு வந்து லொக்கேஷன் அக்சஸ் ஆன் பண்ணிக்கும், பவர் சேவிங் மோட் வந்து நார்மலாக உங்கள் மொபைலில் வந்து பார்த்துக்கும், சூப்பர் சேவிங் மோட் வந்து உங்கள் மொபைலோட பேட்டரி பவர் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணும். நான் வந்து அதிகமாக சூப்பர் சேவிங் மோட் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து பேட்டரி நான் அவ்வளோ மொபைல் யூஸ் பண்ணுறதுல. அடுத்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட், ஆப் லிஸ்ட், டிஃபால்ட் ஆப்ஸ், பெர்மிஷன் மேனேஜர், இது மாதிரி நிறையா இருக்குது. ஸ்டோரேஜில் போய் உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜ் டேட்டாஸ் அண்ட் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ், லாங்குவேஜ், ரீஜன், டேட், டைம், கீபோர்ட் இன்புட் மெத்தட், அக்சஸ்பிலிட்டி, ஃபோன் மெனு, சிம் கார்டு ஆப்ஸ், ஓடிஜி கனெக்ஷன், எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். பேக்கப் அண்ட் ரீசெட். அடுத்தது பார்த்திங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸில் நம்மளுக்கு ஓடிஜி, அதாவது நீங்கள் பென்ட்ரைவ் வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு ஓடிஜி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆப்ஷன் இப்போ சூஸ் பண்ண போகிறோன்னா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து யூசர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இதில் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸ், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ், இது மாதிரி எல்லாமே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேட் டேப் க்ளவுட், இது வந்து ஆக்சுவலி ரியல்மியோட க்ளவுடு ஆக்சுவலி. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள், கூகுள் இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து அடுத்தது சாஃப்ட்வேர் அப்டேட், மொபைலில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கான்னு. நான் ஆக்சுவலி ஏற்கனவே மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் 11 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து மொபைலில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அபவுட் ஃபோனில் போய் உங்களை மொபைலோட மாடல் நேம், ஆண்ட்ராய்ட், ரேம், ஸ்டோரேஜ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ரியல்மி டேப், இது ரியல்மியோட ஒரு ஆப்ஷன், இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ வந்து இதுதான் நம்ம ரியல்மி மொபைலில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். ஸோ வந்து தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.